ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். காசாவில் இருக்கக்கூடிய மொத்த ஹமாஸ் கூட்டமுமே காசாவுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான டனல்ஸுக்கு உள்ளேயே மாட்டி இறந்து விடுவார்கள் அல்லது இறந்து விட்டார்கள் என்ற செய்தி பரவலாக வெளிவர ஆரம்பித்துள்ளது. அது எப்படின்னு நீங்களே பாருங்க. இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் காசா முழுவதுமான அவர்களுடைய தரைப்படை தாக்குதலை தொடங்கிய பிறகு கடந்த 6-7 நாட்களில் 130 அதிகமான டனல்களின் என்ட்ரன்ஸ் எல்லாமே தாக்கி அழிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எல்லா ஹமாஸ் தீவிரவாதிகளுமே ஒரே டனலில் மொத்தமாக ஒரே கூட்டமாக இல்லவே இல்லை, மாறாக வேறு வேறு டனல்களில் வேறு வேறு குழுக்களாக கண்டிப்பாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். இதே மாதிரி தான் இவர்களிடம் இருக்கக்கூடிய பிணை கைதிகளும், ஹாஸ்டேஜஸ். இப்ப இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, 130 அதிகமான டனல்களின் என்ட்ரன்ஸ் நுழைவாயில் மொத்தமாக தாக்கி அழிக்கப்பட்டுள்ளது. இது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் IDF அஃபிஷியலாக வெளியிட்டுள்ள செய்தி டேட்டா. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த டனல்களின் என்ட்ரன்ஸ் அழிக்கப்பட்டிருக்குன்னா அதனோட டெப்ரிஸ் பற்றி உங்களால இமேஜின் பண்ண முடியுதா? இதுல ஏதாவது ஒரு டனலின் எல்லா என்ட்ரன்ஸுமே ஜஸ்ட் பை கோயின்சிடன்ஸ் யதார்த்தமாக அழிக்கப்பட்டிருந்தால் அந்த டனல்களில் இருக்கக்கூடிய யாருமே வெளியே வர முடியாது. அப்படியானால் அதே நிலைதான் அந்த டனல்களில் இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜுக்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த டனல்களில் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸ், அதாவது பிணை கைதிகளுக்காக அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, நேட்டோ நாடுகளாக இருந்தாலும் சரி, மொத்த மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, ஏன் இஸ்ரேலே இப்படி ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸ், அதாவது பிணை கைதிகளுக்காக ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். ஃப்ரெண்ட்ஸ், பாலஸ்டீனியன் அஃபிஷியல்ஸ் சொல்றாங்க 10,000 அதிகமான மக்கள் வந்து கொல்லப்பட்டு விட்டார்கள். அதுல 40 அதிகமான மக்கள், அதாவது பாப்புலேஷன் வந்து குழந்தைகள். மெடிசன், அதாவது காசால எந்த வகையான மருந்து பொருட்களுமே கிடையாது, மொத்தமான தட்டுப்பாடு. அனஸ்தட்டிஸ் இல்லாமலேயே, அதாவது மயக்க மருந்து இல்லாமலேயே சர்ஜரிஸ், அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாக புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளிவர ஆரம்பித்துள்ளது. ஐநா சபையின் சீஃப் சொல்றாரு, எவ்ரி டே இஸ் பிகமிங் த வர்ஸ்ட் டே. இன்னைக்கு தான் ரொம்ப மோசமான நாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனோம்னா அடுத்த நாள் அதை விட மோசமான நாளாக இருக்கிறது. எவ்ரி டே யூ திங்க் இட் இஸ் த வர்ஸ்ட் டே, தென் த நெக்ஸ்ட் டே இஸ் ஈவன் வர்ஸ் அப்படிங்கிறார். எல்லாம் முடிச்சு எடுத்துட்டு இவ்வளவு கொடுமையான ஒரு நாளா, இவ்வளவு கொடுமையான விஷயங்களா அப்படின்னு பார்த்துட்டு அவர் போனார்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அது அதை விட ஏற்கனவே இருந்த நாளை விட, ஏற்கனவே நடந்த விஷயங்களை விட கொடூரமாக இருக்கு, கொடுமையாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அங்கே மருந்து இல்லை, ஹாஸ்பிட்டல் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகலை. ஃபங்க்ஷன் ஆகிற ஹாஸ்பிட்டல்ஸில் கூட மருந்து கிடையாது. இட்டலி வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஷிப், அதாவது மருத்துவமனை கப்பல் அப்படிங்கிற முறையில் கப்பல்களை காசாவோட அந்த கடற்கரைக்கு, கோஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இட் இஸ் டைம் ஃபார் சாங்ஷன்ஸ் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல். இஸ்ரேலை வந்து மொத்தமாக பொருளாதார தடை செய்ய வேணும், ஆயில் கொடுக்கக்கூடாது. த ரெயின் ஆஃப் பாம்ஸ் இஸ் இன்ஹியூமன். அங்கே மழையாக பொழியக்கூடிய குண்டுகள் எதுவுமே மனிதாபிமானம் இல்லாத விஷயம். இட் இஸ் கிளியர் தட் இஸ்ரேல் டஸ் நாட் கேர் அபவுட் த இன்டர்நேஷனல் டிமாண்ட்ஸ் ஃபார் அ ஸீஸ்ஃபயர் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறா? பெல்ஜியம் நாட்டோட டிப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் பெத்ரா தே சத்தர் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. ஒரு நியூஸ் பேப்பருக்கு பேசினவர் சொல்கிறாரு, அங்கே நடக்கக்கூடிய குண்டு தாக்குதல் வந்து எல்லா, அது ஏர் அட்டாக்காக இருந்தாலும் சரி, அதாவது ஏர் ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் சரி, தரைவழி தாக்குதலாக இருந்தாலும் சரி, அங்கே நடக்கக்கூடிய எதுவுமே மனிதாபிமானம் இல்லாத செயல், மக்களை பற்றி அவங்க கவலைப்படவே இல்லை அப்படிங்கிறத கிளியராக காட்டுது அப்படின்னு பெல்ஜியத்தோட பிரைம் மினிஸ்டர், டிப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு. இஸ்ரேல் வந்து யாரை பற்றியுமே கவலைப்படலை அப்படின்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் கத்தார் வந்து 10 அல்லது 15 பிணை கைதிகளை விடுவிப்பதற்காக நெகோசியேட் பண்ணுது. அமெரிக்காவும் கத்தாரும் சேர்ந்து காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் கூட்டத்திடம் 10 அல்லது 15 ஹாஸ்டேஜஸை முதல்ல வெளியிடுறதுக்காக நெகோசியேஷன் நடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் கொடுமைக்கிட்ட, அநியாயத்துக்கிட்ட எவ்வளவு கெஞ்ச வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட தீவிரவாத செயல்களை செய்துவிட்டு 240 பேரை வச்சிருக்கக்கூடியவன், அவன் கொடுமையானவன், அவன் அசிங்கமானவன், அவன் தீவிரவாதி, தீவிரவாத செயல்களை செய்யக்கூடியவன் அப்படிங்கிறது உலகம் முழுவதுமாக தெரிந்தாலும் அவன் எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்றாங்க? கத்தார் போன்ற நாடுகள் அட்லீஸ்ட் 10 அல்லது 15 ஹாஸ்டேஜஸை நீங்க விடுங்க. நெகோசியேஷன்ஸ் மீடியேட்டட் பை கத்தாரிஸ்.
கத்தாரிஸ் அந்த கத்தாரில் இருக்கக்கூடியவங்களால தான் இந்த நெகோசியேஷன் வந்து மீடியேஷன் நடக்கு. இன் கோஆர்டினேஷன் வித் அமெரிக்கா, அமெரிக்காவோட சேர்ந்து தான் இவங்க இந்த மொத்த நெகோசியேஷனுமே பண்ணுறாங்க. எதுக்கு? ஒரு ரெண்டு அல்லது மூணு நாளைக்கு அல்லது ஒன்று அல்லது ரெண்டு நாளைக்கு சீஸ்ஃபயர், அந்த தாக்குதல்களை நிறுத்தி வைக்கணும்னா நிறுத்தி வையுங்க, அட்லீஸ்ட் ஒரு 10 அல்லது 15 ஹாஸ்டேஜஸையாவது நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அளவில், அதாவது எவ்வளவு சென்சிட்டிவான ஒரு விஷயம், ரெண்டு நாள் தாக்குதலை நிறுத்தினீங்கன்னா 10 அல்லது 15 பேரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவில். ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு அந்த 7ஆம் தேதி நடந்த தாக்குதலில் இன்னைக்கு கூட ஐடென்டிஃபை பண்ண முடியாத, அது வெளிநாட்டு பிணங்களாக இருக்கலாம், இஸ்ரேல் நாட்டு மக்களின் பிணங்களாக இருக்கலாம், ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு எரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. யாரு? இதே இந்த ஹமாஸ். இஸ்ரேல் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆர்கியாலஜிஸ்ட் டீமை வந்து ஃபார்ம் பண்ணி அந்த பிணங்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் 25 பேருக்கும் அதிகமான இறந்தவங்க வந்து அவங்க யாரு, அவங்களுக்கு யாருக்கிட்ட அவங்கள கொடுக்கணும் அப்படிங்கிற முறையில் கூட ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்த அளவுக்கு இந்த ஹமாஸ் அட்டாக் விக்டிம்ஸ் வந்து கொடுமையாக எரிக்கப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரேல் இதனால தாங்க டைட்டன்ஸ் த கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராங்கிள்டு ஹோல்ட் அரவுண்ட் காசா சிட்டி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், காசாவை வந்து அந்த காசா ஹார்ட் ஆஃப் த காசா சிட்டியை வந்து மொத்தமாக சீச் பண்ணிட்டானுங்க. அப்படி ஒரு சங்கிலி வச்சு பூட்டின மாதிரி பூட்டியாச்சு. ஐநா சபையோட எக்ஸ்பர்ட், ஐநா சபையின் ஸ்போக்ஸ் பர்சன், ஐநா சபையின் சீஃப் எல்லாருமே மேசிவ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காசா ஹவுசிங் வார் கிரைம், அதாவது மக்களுடைய வீடுகள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த பாப்புலேஷன் ஃப்ரம் காசா ஹாவ் ஆல்ரெடி மூவ் டுவர்ட்ஸ் நார்த். இந்த மக்கள் வாழக்கூடிய இந்த ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து இஸ்ரேல் செய்திருக்கக்கூடிய ஒரு வார் கிரைம் அப்படின்னு யார் சொல்றா? யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ், ஐநா சபை சொல்லுது. ஐநா சபை வெளிப்படையாக இஸ்ரேலுக்கு எதிராக, அது சரியோ தவறோ அப்படின்னு நான் சொல்ல வரல, மாறாக ஐநா சபை வெளிப்படையாகவே இஸ்ரேலுக்கு எதிராக எல்லா பிரச்சாரங்களையும் செய்ய ஆரம்பிச்சு விட்டது. அமெரிக்கா இன்னைக்கு சொல்லியிருக்கு, இஸ்ரேல் கிட்ட சொல்லியிருக்கு, யூ ஷுட் பி ஏபிள் டு டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் ஹமாஸ் டெரரிஸ்ட் அண்ட் பாலஸ்டீனியன் சிவிலியன்ஸ். அது நடக்கும், அது முடியுங்கிறீங்க? கண்டிப்பாக முடியாது. அமெரிக்கா சொல்லுது இஸ்ரேல் கிட்ட, யார் தீவிரவாதி யார் பாலஸ்டீனியன் பொதுமக்கள் அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியணும் அப்படின்னு சொல்லுது. காசா மினிஸ்ட்ரி இன்னைக்கு வெளியிட்டிருக்க ரிப்போர்ட்டை பாருங்க, 10,569 பாலஸ்டீனியன்ஸ் இறந்திருக்காங்க இஸ்ரேல் ஸ்ட்ரைக்கில் காசா. ஒரே ஒரு மாதத்தில் 10,569 பேர் இறந்திருக்காங்கன்னா இவங்க எல்லாருமே ஹமாஸ் தீவிரவாதிகளா? தெரியலையே. வேணும்னே தாக்கியிருக்காங்களா? தெரியலையே. இதில் உண்மையிலேயே இப்படி 10,000 பேர் 20,000 பேர் சாகும்போது இதில் இவன் தீவிரவாதி இவன் வந்து பாலஸ்டீனியன் சிவிலியன் அப்படின்னு கண்டுபிடிச்சு தாக்க முடியுங்கிறீங்க? ஏர் ஸ்ட்ரைக் இஸ் இட் பாசிபிள்? கண்டிப்பாக கிடையாது. பல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான வீடுகளை அழிச்சிட்டு அதில் ஒரு சில வீடுகள் வந்து இது காசா கமாண்டரோட வீடு, இது வந்து ஹமாஸ் சீஃபோட வீடு. இன்னைக்கு சொல்கிறாங்க ஹமாஸ் லீடர் இந்த எஹியா சின்வார் அப்படின்னு, இவனை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், ஹமாஸ் லீடர் எஹியா சின்வார் வந்து ஹீஸ் ட்ராப்டு, ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப ஐசோலேட் ஆகி ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க காசா பங்கரில், காசாவில் இருக்கக்கூடிய ஒரு பங்கரில் இந்த எஹியா சின்வர் வந்து ட்ராப் ஆகி மாட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு இன்னைக்கு இஸ்ரேலில் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கு. இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் வந்து ரொம்ப கொடூரமான முறையில் வேகமாக முன்னேறிட்டாங்க த ஹார்ட் ஆஃப் காசா சிட்டி. இந்த நியூஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, நியூஸ்னா என்னது, இந்த சாவுக்கு கழுத்தில் கயிறு போடுவாங்கள்ல, அது வந்து ஆல்மோஸ்ட் காசாவுக்கு மொத்தமாக ஹமாஸுக்கு டைட்டன் ஆயிடுச்சு. ஏன்னா பல நூற்றுக்கணக்கான டனல்ஸுக்குள்ளாடி மாட்டிக்கிட்டு இருக்கிறான, 130க்கும் அதிகமான டனல் என்ட்ரன்ஸை வந்து அழிச்சிருக்கிறாங்க. வெளிவர முடியுமா முடியாதா அப்படிங்கிற முறையில் தான் இந்த ஹமாஸோட மோஸ்ட் சீனியர் லீடர் இன் காசா இந்த எஹியா சின்வர் தான் இந்த 7ஆம் தேதி நடந்த அட்டாக் அந்த ஆல்மோஸ்ட் 1 month ago ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஹீ மேட் த மர்டரஸ் டிசிஷன். மொத்த டிசிஷனுமே, அதாவது இஸ்ரேல் சிவிலியன்ஸ் விமன் சில்ட்ரன் அப்படின்னு எல்லாரையும் தாக்கணும் அப்படின்னு மொத்த மாஸ்டர் பிளான் போட்டதுமே இந்த எஹியா சின்வர் தான். இவன் வந்து இப்போ ஏதோ ஒரு டனலில் ஒரு பங்கரில் மாட்டிக்கிட்டு இருக்கிறான், வெளியே வர முடியல, தனியாக ஐசோலேட் ஆகிருக்கிறான் அப்படின்ட்டு இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ் இஸ்ரேலோட படை மொத்த படையுமே கண்டுபிடிச்சிருக்கிறான். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் அமெரிக்கா சொல்லுது காசா கேனாட் பி கண்டினியூ டு பி ரன் பை ஹமாஸ், ஹமாஸ் வந்து இனிமேல் காசாவை ஆள முடியாது. தட் இஸ் சிம்பிள் ஈஸி. ஏன்னா அப்படி இருந்தாங்கன்னா தட் சிம்பிளி இன்வைட்ஸ் ரிப்பிட்டேஷன் ஆஃப் அக்டோபர் 7. அவனுக்கு திருப்பியும் காசாவை ஆள ஆரம்பிச்சாங்கன்னா அக்டோபர் 7 நடந்த அந்த ஒரு மேசக்கர், அந்த ஒரு கொடூரமான தாக்குதல் மாதிரி இன்னும் எப்போ வேணும்னாலும் நடக்கலாம். அதுக்காக அப்படியே விடலை. அமெரிக்கா சொல்லுது இட்ஸ் ஆல்சோ கிளியர் தட் இஸ்ரேல் கேனாட் ஆக்குபை காசா, காசாவை வந்து இஸ்ரேல் ஆக்குப்பை பண்ணாது.
ஏன்னா அதுக்கான தேவையே இல்லை. காசா வந்து எப்போதுமே இஸ்ரேலால் ரீஆக்குப்பை பண்ணப்படாது அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. இப்போதைக்கு தேவை ஒரு டிரான்சிஷன் பீரியட். இந்த வார் முடியும் போது, இந்த கான்ஃப்ளிக்ட் முடியும் போது கண்டிப்பாக ஒரு டிரான்சிஷன் பீரியட் இருக்கும். கண்டிப்பாக இஸ்ரேல் இதை ரீஆக்குப்பை பண்ணுறதை நாங்கள் பார்க்கல. சரியா, அவங்க இஸ்ரேல் சோல்ஜர்ஸ், இஸ்ரேல் லீடர்ஸ், இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர், மிலிட்டரி, அது எல்லாத்துக்கிட்டையுமே நாங்கள் இதுவரைக்கும் கேட்டதை வச்சு பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கு காசாவை ரீஆக்குப்பை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை கிடையவே கிடையாது. தே ஹவ் நோ இன்டென்ட் டு ரீஆக்குப்பை காசா. ஆனால் ஹமாஸ் வந்து இனிமேல் காசாவை ஆள முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இஸ்ரேல் அதை மட்டும் எப்போதுமே அனுமதிக்காது அப்படின்னு சொல்லுது. அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு மாதம், ஆயிருக்கு 10,000 அதிகமான ராக்கெட்ஸ் வந்து காசாவிலிருந்து இஸ்ரேலை நோக்கி தாக்கப்பட்டிருக்கு. அதனால தான் IDF வந்து kind of moves deeper into the heart of Gaza. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த அமெரிக்கா வந்து ஹியூமானிட்டேரியன் முக்கியம், நீங்கள் காசாவுள்ள அந்த ஹியூமானிட்டேரியன் எய்ட் பண்ணுறதுக்காக சீஸ்ஃபயர் பண்ணணும், ஒரு ஒரு அட்டாக்கில் ஒரு பாஸ், ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டாப்பேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும், இன்னைக்கு இந்த ஸ்பைஸ் பாம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்படுறீங்களா? நம்ம சேனல்லையே இந்த ஸ்பைஸ் பாம்ஸுக்கும் இந்தியாவுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு வீடியோக்குள்ளே பேசியிருக்கிறோம். ஸ்பைஸ் பாம்ஸ் வந்து இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய அதிகமான விதங்களில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம். இந்தியா கிட்ட இந்த ஸ்பைஸ் பாம்ஸ் இருக்கு. இன்னைக்கு அமெரிக்கா நூற்றுக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான ஸ்பைஸ் பாம்ஸ் வந்து யாருக்கு அனுப்பியிருக்கு? இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கு. எதுக்கு? இன்னும் டீப் இன் டு த ஹார்ட் ஆஃப் காசா சிட்டி போய் எல்லா டனல்ஸுமே தாக்கி அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல ஆயிரக்கணக்கான ஸ்பைஸ் பாம்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அனுப்பியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி இதே இந்த அமெரிக்கா தான் அதை ஸ்டாப் பண்ணுங்க, இப்போ இன்னும் இப்போ காசாவில் எய்ட் கொடுக்கணும், ஹியூமானிட்டேரியன் முக்கியம், மக்களை தாக்காதீங்க, தீவிரவாதிகளை மட்டும் தாக்குங்க. ஸ்பைஸுக்கு தெரியுமா இவன் தீவிரவாதி, இவன் வந்து பொதுமக்களை சார்ந்தவன் அப்படின்னு தெரியுமா? எல்லாமே வெளிவிடுங்க. அவங்களுக்கு தேவை மொத்த காசாவில் இருக்கக்கூடிய மொத்த தீவிரவாதிகளுமே அழியணும். அப்போதான் ஈரானுக்கு இப்போ நடக்கிறது என்னான்னு புரியும், கத்தாருக்கு இப்போ நடக்கிறது என்னான்னு புரியும், சவுதி அரேபியாவுக்கு இப்போ நடக்கிறது என்னான்னு தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த சவுதி அரேபியா, கத்தார், ஈரான் இது போன்ற நாடுகள் வந்து, முக்கியமாக மற்ற அரபு நாடுகள் வந்து, ஜோர்தானாக இருக்கட்டும், லெபனனாக இருக்கட்டும், இவங்க யாருமே காசா அப்படிங்கிற ஒரு இடத்த பாலஸ்தீனியன் மக்களை பறி கொடுக்கறதுக்காக ஒரு பேட்டில் ஃபீல்டாக பயன்படுத்த மாட்டாங்க, பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத இவனுங்க இந்த விஷயத்தில் நிரூபணம் பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு மேலே வேற எந்த ஸ்டெப்புமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தாங்க அமெரிக்கா, இஸ்ரேல், மற்ற மேற்கத்திய நாடுகளின் திட்டம். இது ஓரளவுக்கு சரியான திட்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான திட்டம். ஏன் பாலஸ்தீனியன் அப்பாவி மக்களை வந்து காசாவுக்குள்ள அந்த காசா அப்படிங்கிற ஒரு இடத்த, தீவிரவாதிகளால் ஆளப்படக்கூடிய ஒரு இடத்த ஒரு பேட்டில் ஃபீல்டாக பயன்படுத்தி இந்த அரபு நாடுகளின் ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக எதுக்கு அப்பாவி மக்களை பறி கொடுக்கணும்? இன்னைக்கு அமெரிக்காவும் சொல்லுது பாலஸ்தீனியன் மக்களுக்கு காசா தேவையான ஒரு டிரான்சிஷன் பண்ணணும், ஒரு டூ ஸ்டேட் சொல்யூஷன், இஸ்ரேலுக்கு இஸ்ரேல், பாலஸ்தீனியனுக்கு காசா. ஆனால் ஹமாஸுக்கு கிடையாது. சாதாரண ஒரு ஆட்சி முறை, சாதாரண மக்களால் செய்யப்படக்கூடிய ஒரு ஆட்சி. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இந்த ஹமாஸ் யார், ஹமாஸ் எப்படி ஆரம்பித்தானுங்க, அவங்களோட குறிக்கோள் என்ன, ஐடியாலஜி என்ன, அவங்களுக்கு இறையாண்மை அப்படின்னு ஒன்று இருக்கா, இது உண்மையிலேயே மதத்தின் பெயரால் செய்யப்படக்கூடிய தீவிரவாதம் தானா அப்படின்னு நீங்கள் புரியும். எந்த மதங்க இப்படி தீவிரவாதம் செய்கிறது ஒத்துக்குது? அதுவும் ஒரு நல்ல மதம், அதுவும் நல்ல மக்கள். ஆனால் இது மாதிரியான தீவிரவாதிகள் மொத்த கூட்டத்தையுமே, மொத்த மக்களையுமே, மொத்த மதத்தையுமே அசிங்கப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. அதைத்தான் இஸ்ரேல், அமெரிக்கா, மற்ற மேற்கத்திய நாடுகள் வந்து செய்யக்கூடாது, இப்படி செய்யாதீங்க, எல்லாத்துக்குமே பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன், பேசி யார் யாருக்கு என்ன தேவை அதை எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு நிர்ணயம் இருக்கு, அதைத்தான் எல்லாருமே செய்யணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. ஆனால் இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் பல ஆண்டுகளாக இது மாதிரியான டனல்ஸ், இது மாதிரியான ஹோம் க்ரௌண்ட் வெப்பன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி, மேனுஃபேக்சர் பண்ணி, தனக்கு நம்மளால் எல்லாம் முடியும், இப்படி ஒரு தாக்குதலை பண்ண உடனே உனக்கு எல்லாமே நிறைவேறிடுச்சா, எல்லாமே நடந்துருமா? கண்டிப்பாக கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா இஸ்ரேல் வந்து இந்த தீவிரவாதத்தை மொத்தமாக அழிக்கணும், நம்ம தொடங்கிட்டோம், இனிமேல் இதை அழிக்காமல் நிறுத்தக்கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணுது. அது நடக்குமா நடக்காதா? நடக்கிறதா இருந்தால் எப்படி நடக்கும், நடக்கலைன்னா ஏன் நடக்காது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. மை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit, and always dream big in your life. நம்மளால் எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.